வணக்கம் மகளே சற்று தான் தமிழக மின்சார வாரியம் ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த முக்கியமான அறிவிப்பை கேட்ட பொதுமக்கள் எல்லாமே மகிழ்ச்சியும் அடைஞ்சிருக்காங்க அது என்ன முக்கியமான அறிவிப்பு அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பில்ஸ் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம் தமிழகத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மாதம் வரை கடுமையான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டன வீடுகளுக்கு சென்று மின்சாரம் கணக்கீடு செய்ய முடியாது என்பதால் மக்கள் தாங்களாகவே கணக்கீடு செய்து மின் கட்டணத்தையும் செலுத்தினர் இந்நிலையில் தான் தமிழகத்தில் புதிதாக மின் இணைப்பு பெறும்போது நுகர்வோரிடம் இருந்து காப்பு வைப்பு என்ற பெயரில் குறிப்பிட்ட தொகையை மின்சார வாரியம் வசூலிக்கிறது இந்த தொகை மின்சார பயன்பாட்டை பொறுத்து இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாற்றப்படும் அதேபோல மின் இணைப்பு புதிதாக வாங்கும் போது அறிவிக்கப்பட்ட மின் அளவை விட அதிக மின்சாரம் பயன்படுத்தினால் கூடுதலான காப்பு வைப்பு தொகையும் வசூலிக்கப்படுகிறது அதே நேரத்தில் தெரிவிக்கப்பட்ட அளவை விட குறைவாக மின்சாரம் பயன்படுத்தினால் எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதும் இல்லை இந்நிலையில்தான் இரண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னாம் நிதியாண்டிற்கான கூடுதல் காப்பு வைப்புத் தொகை வசூலிக்கும் பணிகள் கொரோனா காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டும் இருந்தன தற்போது கொரோனா பரவல் குறைந்து வருவதால் பல்வேறு தளர்வுகளும் வழங்கப்பட்டு வருகிறது இதையடுத்து கூடுதலான காப்பு வைப்பு தொகை குறித்து ஆய்வு நடத்த அனைத்து மின் பகிர்மான வட்டத்தின் கண்காணிப்பு பொறியாளர்களுக்கும் உத்தரவிடப்பட்டும் உள்ளது அதன்படி மின் நுகர்வோரின் காப்பு வைப்பு தொகை தற்போது கணக்கிடப்பட்டுள்ளதை விட குறைவாக இருப்பின் மீதமுள்ள தொகையை வசூலிக்கலாம் எனவும் அதிகமாக இருந்தால் அதனை சரி செய்யவும் அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டுமே என்ற அச்சம் மக்களிடம் இருந்தது ஆனால் தற்போது மின்சார வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டாளர் ஜூன் மாதம் மின் கட்டணத்துடன் கூடுதலான காப்பு வைப்பு தொகை வசூலிக்க கூடாது என தெரிவித்தும் உள்ளார் இதனால் மின் பயன்பாட்டிற்கான கட்டணத்தை மட்டுமே தமிழக மக்கள் செலுத்தினால் போதும் எனவும் தெரிவிக்கப்பட்டு உள்ளது